ஹாய் சில்ட்ரன், நம்ம இன்றைக்கி ட்ராயிங் பண்ணலாம். லாஸ்ட் வீக் அமிச்ச ட்ராயிங் வீடியோ பார்த்து எல்லோரும் அழகாக ட்ராயிங் பண்ணியிருந்தீங்க. உங்கள் ட்ராயிங் பிக்சர்லாம் இப்போ நம்ம பார்க்கலாமா? லாஸ்ட் வீக் நம்ம சர்க்கிள் ஷேப் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருந்தோம். சர்க்கிள் ஷேப்பில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த வீக்கும் நம்ம ஒரு ஷேப் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ண போகிறோம். இந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப் இருக்குது க்ரீன் கலரில், அடுத்து பிங்க் கலரில் சர்க்கிள் ஷேப் இருக்குது, ப்ளூ கலரில் ட்ரையாங்கிள் இருக்குது, ரெட் கலரில் ரெக்டாங்கிள் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ண போகிறோம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் டைஸ் இருக்குது, கேரம் போர்டு இருக்குது, பிளாக் போர்டு இருக்குது, ஐஸ் கியூப் இருக்குது, ப்ரெட் இருக்குது, விண்டோ இருக்குது. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சு தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸ்கொயர் ஷேப் வந்து ரொம்ப ஈஸி. ஸ்கொயர் ஷேப் வந்து நாலு பக்கமும் ஒரே அளவு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பக்கமுமே அதுக்கு ஈக்குவல் லெவல் தான் வரும். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1-3 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1-3 ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் நாலு பக்கமும் நம்ம போட போகிறோம். ஸ்கொயர் ஷேப் எப்பயுமே நாலு பக்கமும் ஒரே அளவு தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். நாலு பக்கமும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1-3, 3-1 அந்த மாதிரி நாலு பக்கமும் லைன்ஸ் போட்டுக்கோங்க. 1-3. இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப்பில் டைஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம். டைஸ் என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணலாமா? அதுக்கு இப்போ ஸ்கொயர் உள்ளே நம்ம 2 சர்க்கிள் போடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், அவ்வளோதான். டைஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப் போட போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் வச்சு நம்ம டைஸ் ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு இப்போ 1-3 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி ஸ்கேல் வச்சு 1-3 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க, அடுத்து 3 ஒரு டாட், இந்த மாதிரி. அதே மாதிரி இங்கேயும் 1-3 ஒரு டாட் வச்சுக்கோங்க. அது மாதிரி இங்கேயும் 1-3 இந்த மாதிரி நாலு பக்கமும் டாட் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கொயர் ஷேப் யூ போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு நம்ம போடுக்கலாம். டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு லைன், ஸ்டாண்டிங் லைன் போடுங்க. அடுத்து கீழே ஸ்லீப்பிங் லைன். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் போட ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் டாட் வச்சு கொடுங்க, குழந்தைங்க ஸ்கொயர் ஷேப் வந்து ஸ்கேல் வச்சு போட்டுக்குவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் போடுறதுக்கு. இது ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்களா நீங்களும் வந்து ஸ்கொயர் ஷேப் போட்டுடலாம். இந்த மாதிரி டாட் வச்சிங்கனாலே போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கிஃப்ட் பாக்ஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம். கிஃப்ட் பாக்ஸ் என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம ட்ரா பண்ணலாமா? இப்போ இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு லைன் போடுங்க. இங்கேருந்து ஒரு லைன் போடுங்க பார்க்கலாம். சின்னதாக ஒரு லைன் போட்டாச்சு. அடுத்து சென்டரில் ஒரு லைன், நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட போட்டுக்கலாம். ஸ்கேல் வச்சுக்கோங்க சென்டரில். கிஃப்ட் பாக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி தானே இருந்துச்சு. அது ரிப்பன் வருது இல்லையா, அந்த ரிப்பன் தான் இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம். அடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் ட்ரா பண்ணுறது, ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இப்போ நம்ம கிஃப்ட் பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப் போடலாம். அதுக்கும் அதே மாதிரி 1-3 சென்டிமீட்டருக்கு டாட் வச்சுக்கலாம்.
பாருங்கள். அடுத்து இங்கேயும் அதே மாதிரி பண்ணுறோம். நம்ம டாட் வச்சோம் இல்லையா, அந்த இடத்துலருந்து இங்கே த்ரீக்கு ஒரு டாட், திரும்ப இந்த டாட்லேருந்து த்ரீலேருந்து ஒன், அந்த மாதிரி நாலு பக்கமும் ஒரே அளவு தான் வரும். ஸ்கொயர் ஷேப்புக்கு ஃபோர் சைடும் வந்து ஈக்குவல் அளவு தான் வரும். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்துருச்சு. நாலு பக்கமும் டாட் வச்சு அதை ஜாயின் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிரும். இப்போ அதே மாதிரி இப்போ ரெண்டு இந்த ரெண்டு டாட்டையும் ஜாயின் பண்ணோம்னா அவ்வளோதான். இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்கொயர் ஷேப் கிடச்சிரும். இப்போ மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப் போட்டாச்சு. இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைட், கைட்டு தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கைட் என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்கொயர் ஷேப், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்லே. இப்போ கைட் நம்ம ட்ரா பண்ணலாம். சென்டரில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அடுத்து அதை சுற்றி இதே மாதிரி ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. கைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும், அது பேப்பர்ஸ்லலாம் கலர் சுற்றிருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளும் போட்டுக்கலாம். அதுக்கு கயிறு, கயிறு இருந்தால் தானே பட்டம் மேலே பறக்கும். அடுத்து கீழே நடுவுலையும் இதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கைட் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் ஷேப் வந்து 3 சென்டிமீட்டர், நாலு பக்கமும் 3 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ஷேப் போடுறேன். உங்களுக்கு இதை விட பெருசாக ஸ்கொயர் ஷேப் போடணும் அப்படின்னா நீங்கள் 1லேருந்து 5 வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க. 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 5 சென்டிமீட்டர் வச்சு போட்டிங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்க ஸ்கொயர் ஷேப்பை விட கொஞ்சம் பெரிய ஸ்கொயர் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, சரி. இப்போ இதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாமா? நான் சொன்ன மாதிரி நாலு பக்கமும் டாட் வச்சுக்கோங்க, 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் ஸ்கொயர் ஷேப் போட்டிங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஈக்குவலாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப்பில் என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக், கிளாக் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கிளாக் என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. பார்த்தீங்களா, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதே மாதிரி நம்மளும் ஒரு கிளாக் தான் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நடுவில் நம்பர்ஸ் போட்டுக்கலாம். 12, 3, 6, 9. ஒரு சின்ன டாட் வச்சு இங்கே ஒரு லைன், சின்ன இங்கேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இந்த லைனை விட இந்த லைன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சின்ன முள் பெரிய முள் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். இப்போ நம்ம கிளாக்கை சுற்றி ஒரு டிசைன் போட்டுக்கலாம் சும்மா, அவ்வளோதான். இப்போ கிளாக் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப் நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இதுக்கும் 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். நாலு பக்கமும் ஒரே அளவு தான் வரும்னு சொன்னேன் இல்லையா, ஒரே அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிரும். இங்கேயும் அதே மாதிரி 3 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு நம்ம ட்ரா பண்ணலாம். அவ்வளோதான். ஸ்கொயர் ஷேப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம பேக் தான் ட்ரா பண்ண போகிறோம். பேக் என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்கொயர் ஷேப், ஸ்கொயர் ஷேப்பில் தான் பேக் இருக்குது. இந்த மாதிரி நம்மளும் ஒரு பேக் தான் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க, அது பக்கத்துலேயே ஒரு டாட் வச்சு இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு வளைவாக ஒரு லைன் போடுங்க. அவ்வளோதான். கைப்பிடி சொல்லுவாங்க இல்லையா, பேக்கோட கைப்பிடி, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம கலர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பிளாக் கலர் க்ரையான்ஸ் எடுத்துக்கலாம். கலர் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் க்ரையான்ஸ் எடுத்து டைஸ்க்கு நம்ம பிளாக் கலர் அவுட்லைன் கொடுக்கலாம். ஃபுல்லாக பிளாக் கலர் அவுட்லைன் கொடுங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். உள்ள குட்டி சர்க்கிள் போட்டுக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து பிளாக் கலர், ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்துக்கோம். அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பிளாக் கலர் கொடுத்துட்டு மீதி இருக்க இடத்துக்கு லைட் ப்ளூ கொடுங்க. லைட் ப்ளூ இல்லைன்னா டார்க் ப்ளூ, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அது கூட நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு டைஸ் வந்து ரெட் கலரில் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் கொடுக்கலாம், ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் கொடுக்கலாம். இது நம்ம கிஃப்ட் பாக்ஸுக்கு கலர் பண்ணலாம். இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? வயலட் கலர் கொடுக்கலாம். வயலட் கலர் வந்து அந்த ரிப்பனுக்கு வந்து நம்ம வயலட் கலர் கொடுக்கலாம். ரிப்பனுக்கு மட்டும் வயலட் கலர். இந்த மாதிரி பொறுமையாக கொடுங்க. மேலே ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் கொடுக்கும்போது கலர் வந்து பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு கலர் வந்து வெளியே வராது. இப்போ அடுத்து வந்து நம்ம ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு கலர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு கலர் கூட கொடுக்கலாம். ப்ளூ கலர் தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு வேறு கலர் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து வந்து கைட்க்கு நம்ம கலர் கொடுக்கலாம். கைட்க்கு வந்து நான் வந்து ரெட் கலர் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு இது உள்ள வேறு வேறு கலர்ஸ் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் ரெட் கலர் கொடுக்குறேன்.
இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து உள்ள கலர் கொடுங்க. நாட்டுக்கு பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ உள்ள ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். அடுத்து ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டேன்னா அடுத்து என்ன கலர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடித்த கலர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ஸ்கை ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்குறேன். அடுத்த கேப்பில் பிங்க் கலர் கொடுக்க போகிறேன், லைட் பிங்க். அவ்வளோதான், இப்போ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா கைட்டு. அடுத்து கிளாக்குக்கு நம்ம கலர் பண்ணலாம். கிளாக்கு க்ரீன் கலர் அவுட்லைன் கொடுங்க. ஃபஸ்ட்டு அவுட்லைன் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்து அதை சுற்றி டிசைன் மாதிரி போட்டேன் இல்லையா, அதுக்கும் வந்து க்ரீன் கலர் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ அந்த கேப்பில் நம்ம க்ரீன் கலர் கொடுக்கலாம். இந்த மாதிரி க்ரீன் கலர் ஃபுல்லாக உள்ளெல்லாம் கொடுத்துடாதீங்க, வெளி பக்கம் மட்டும் கொடுங்க. கிளாக் உள்ளே வந்து ஒயிட் கலரில் தானே இருக்கும், அதனால் உள்ளே ஒயிட்டாகவே இருக்கட்டும். இந்த இடத்த சுற்றி மட்டும் நம்ம க்ரீன் கலர் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பிளாக் கலர் க்ரையான்ஸோ இல்லை பென்சில்லையே கூட இருக்கட்டும், நீங்கள் க்ரையான்ஸில் எழுதுகிறதா இருந்தாலும் எழுதலாம், இல்லைன்னா பென்சில்லையே அது இருக்கிறதா இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து நான் பிளாக் கலர் க்ரையான்ஸில் அது நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக எழுதுகிறேன் நம்பர். அடுத்து வந்து பிளாக் கலர் எடுத்து பேக்கு அவுட்லைன் கொடுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வந்து ஆரஞ்சு கலர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு கலர் கொடுக்கணுன்னா நீங்கள் வேறு கலர் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் கொடுங்க பார்க்கலாம். ஆரஞ்சு கலர் அந்த பிளாக் கலர் அவுட்லைனை விட்டு வெளியே வரக்கூடாது, அது உள்ளேயே பொறுமையாக ஆரஞ்சு கலர் கொடுங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ணி என்னென்ன ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் நம்ம என்ன ட்ரா பண்ணோம், டைஸ் ட்ரா பண்ணோம். ரெண்டாவது கிஃப்ட் பாக்ஸ் ட்ரா பண்ணோம். அடுத்து கைட் ட்ரா பண்ணோம். அடுத்து கிளாக் ட்ரா பண்ணோம். அடுத்து பேக் நம்ம ட்ரா பண்ணோம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரா பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, ஓகே? பாய் சில்ட்ரன்.